Hi, like, share and subscribe to Behindwoods. குற்றாலீஸ்வரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல ஸ்கூல்ல நம்ம அவரை பத்தி படிச்சிருக்கோம். ஸ்விம்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அவர் தான் வந்து நம்பர் ஒன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா 13 வயசுலயே பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சவர் அவரு. இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப பெரிய அவார்டான அர்ஜுனா அவார்டை தன்னோட 16வது வயசுலேயே வாங்கி அச்சீவ் பண்ணவர். இப்போ வரையுமே சின்ன வயசுலேயே அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரே ஆள் வந்து குற்றாலீஸ்வரன் தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா, கனடாவில் ஒரு காமன் மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவர் வந்து நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வயசில் வந்து அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல. ஸ்விம்மிங் வந்து ஒரு அவ்வளோ பெரிய கேமாக வந்து பார்க்கப்படலை. எல்லோரும் வந்து கிரிக்கெட் அந்த மாதிரி தான் யோசிச்சாங்களே தவிர, ஸ்விம்மிங்க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல. ஸோ எங்களுக்கு வேறு வழி தரல, அதனால் நான் விட்டுட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படலை, இருந்தாலும் விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காததுனால அவர் வந்து தன்னோட கேமையே விட்டு இப்போ ஒரு காமன் மேனாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அந்த குற்றாலீஸ்வரனை நம்ம தல அஜித் வந்து மீட் பண்ணியிருக்காரு. தல அஜித்தோட நேர்கொண்டை பார்வை மூவி இப்போ வேற லெவலில் போயிட்டுருக்கு தியேட்டர்ஸில். தல அடுத்து ஹச் வினோத்தோட டைரக்ஷனில் அடுத்த படமும் பண்ண போகிறாரு. இந்த கேப்பில் வந்து குற்றாலீஸ்வரனை தலை வந்து மீட் பண்ணியிருக்காரு. எதுக்கான மீட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியலை. அது ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுவாகவே நம்ம தலை வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்க ஒரு பர்சன் தான். அதுவும் ரொம்ப முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது டீச் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து தலைக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகம். அப்படி இருக்க நம்ம தலை வந்து குற்றாலீஸ்வரன் வந்து மீட் பண்ணியிருக்காரு. குற்றாலீஸ்வரன் இப்போ வந்து கன்னடாவில் செட்டில் ஆகிட்டாரு. அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இன்டர்வியூ அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த கேப்பில் தான் வந்து அவரை வந்து தலையையும் மீட் பண்ணியிருக்காரு. எதனாலையா இருக்கும் அப்படின்னு, அவர் ஏன் ஸ்போர்ட்ஸை விட்டார் அப்படின்றதுக்கான மீட்டிங்காக இருக்கலாம், ஒரு கேஷுவல் மீட்டிங்காக கூட இருக்கலாம், இல்லை இனி என்ன பண்ண போகிறாரு, இல்லை திரும்பவும் வந்து ஸ்போர்ட்ஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை ஸ்போர்ட்ஸ் அகாடமி அதாவது ஸ்விம்மிங் அகாடமியாக மாதிரி ஆரம்பிக்கிற விஷயங்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஒருவேளை நம்ம தலை வந்து குற்றாலீஸ்வரனோட பயோபிக்கில் நடிக்கிற மாதிரி பிளானில் இருக்காரா அப்படின்றது இன்னும் தெரியல. ஏன் அப்படின்னா, நேர்கொண்ட பார்வை வந்து முழுக்க முழுக்க மெசேஜ் சொல்கிற படமாக இருந்துச்சு. அது நல்ல அளவில் வெற்றியும் கிடச்சிச்சு. ஸோ அவரோட அடுத்த முயற்சியில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட லைஃப்பை பற்றி சொல்கிறதா இருக்கலாம். ஏன்னா குற்றாலீஸ்வரன் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட ஸ்போர்ட்ஸை விட்டு இப்போ ஒரு காமன் மேனாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறப்போ அதை பற்றி தலை எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை கூட அவர் கேதர் பண்ணிக்கலாம். ஒருவேளை தலை வந்து குற்றாலீஸ்வரனோட பயோபிக்கில் வந்து நடிக்கிறதுக்கான இனிஷியேட்டிவாக இந்த மீட்டிங் இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம தலைக்குமே வந்து இதிலெல்லாம் ஆர்வம் அதிகம். அந்த மீட்டிங்கில் எக்ஸாக்டாக அவங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த மீட்டிங்கில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. தலையோட ஃபேன்ஸ்லாம் வந்து அதை வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னா, குற்றாலீஸ்வரன் வந்து ஒரு செம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அவரை வந்து நம்ம தலை மீட் பண்ணியிருக்காரு, அகைன் ஏதாவது பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அல்லது என்கரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து தலை ஃபேன்ஸ்லாம் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நியூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெஹைண்ட்வுட்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.